உலக தமிழர்களை ஒரே இடத்தில் சந்திக்க வேண்டுமா? உங்களை அன்புடன் அழைக்கிறது தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு. நடைபெறும் நாள் June 7-9 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். இன்றே பதிவு செய்வீர். www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032. தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். சார், சமீபத்தில் அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடந்திருக்கு. பெரிய அளவில் வெளியிலே தெரியல அந்த கூட்டம் நடக்குதா அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டாராம். கட்சிக்கு யாருமே விசுவாசமாக இல்லை அப்படின்னு சொல்லி அதனுடைய பின்னணியை எப்படி பார்க்குறேன்? இல்லை கேட்டால் தம்பி மருதாளராய் சொல்கிறாரு விசுவாசத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதான்னு கேட்குறாரு. ஸோ அது கேட்க தான் செய்வாங்க. சில இதுதான் சில இயற்கை நீதிகள் எல்லாருக்கும் கிடைக்க தாங்க செய்யும். அது அதனால் வந்து எல்லோரும் மனித நீதிக்கு மனித நீதினு நியாய உணர்வோடு செயல்படணும். நீங்கள் அதிகாரத்தில் தொடரணும்னா சசிகலா அம்மையாரை தூக்கி போட்டால் தான் முடியும். நான் மறுக்க வரல. நான் அன்னைக்கு ஒன்று சொல்கிறது கிடையாது. என்னானும் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன். சசிகலாவையும் தினகரனையும் நீங்கள் டிச் பண்ணதுனால தான் நம்பர் ஒன்று இடத்துக்கு வந்தீங்க. அதாவது 51வது இடத்துல இருப்பீங்க. சசிகலா குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து உங்களை டிக்டேட் பண்ணுவாங்க. அவங்க தான் அதிகார மையமாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு வெரி பேடு பப்பட் சிஎம்மாக தான் இருக்கின்ற இருக்கோம். அந்த இடத்துல நீங்கள் அசெட் பண்ணி வந்தீங்கன்னா நீங்கள் அசெட் பண்ணிங்கிறத நான் மறுக்கலை. நம்ம ஒன்றும் நியாயமாக தான் நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, சசிகலாவுக்கு ஆளுன்னு சத்யன் குருமூர்த்தி உங்களை தூக்கி போடும்போது காப்பாற்றி விட்டதே நாடார் டீம் தான் காப்பாற்றி விட்டு முக்கலத்துறையும் பயிற்சாச்சு வெள்ளாளகுன்றையும் பயக்காண்டா நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டி வெள்ளாளகுன்று அங்கே குருமியும் யாதவையும் பயிற்சி பீகாரில் தோத்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடாண்டாங்கிற நிலைமையில் கொடுத்து நாம் இது பண்ணணும். எனிவே நாம் வந்து சசிகலாமையாருக்கு எதிராக தான் பண்ணணும். ஸோ சசிகலாமையார் எதிர்ப்புங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுத்த அரசியல் அரங்கத்தில் அதிகாரத்தை சுவைச்சிங்க, குவிச்சிங்க, எக்கச்சக்கமாக குவிச்சிங்க. எங்கேருந்து வந்து இவ்வளவு திமிர் முதன் பழனிசாமிக்கு? அந்த அதிகாரத்தில் வந்த திமிர் தானே. சசிகலா குடும்பத்தில் உள்ள ஆட்களுக்கு கால் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருந்தவங்க தானே. உண்மை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதிமுக அரசியலில் எழும்பி வரணும்னா எடப்பாடியில் யாருனாலும் அப்படி காலில் விழுந்தால் தான் வர முடியும். அதெல்லாம் தப்புன்னு நான் சொல்லலை. இட் இஸ் பைலின்றோம் விய ரோமன் அதிமுகவில் அதுதான் கலாச்சாரம். வந்தீங்க நின்னீங்க நிற்பீங்கன்னு தான் சொன்னேன். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் தான் சொன்னேன். கவுண்டர் பண்ணுவார் தான் சொன்னேன். எல்லாமே கரெக்டாக தான் போச்சு. சசிகலா எதிர்ப்பில் தான் எல்லாமே நடந்தது. சசிகலா எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் எங்கேருந்து வரும்? அவ்வளோதானே உங்களோட ஆதரவு வளையும். ஸோ உங்களுக்குன்னு என்ன ஆதரவு வளையம் இருக்கோ அது வந்து 2024 தெரிய வரும். நாம் அது மக்களவைத் தேர்தல் பேட்டர்னில் குறவாக இருக்கும்னு சொல்கிறோம். உங்களோட ஆதரவாளர் வச்சு நீங்கள் சமூக வலைத்தளங்களில் தொலைக்காட்சிகளில் பெருசாக இருக்குதுன்னு சொன்னீங்க. வரட்டும் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. 24 நீங்கள் கூட்டணி அமைக்க மாட்டிங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி 26 கூட்டணி அமைச்சிட மாட்டிங்கன்னு ஆணித்தரமாக இப்போவே சொல்கிறோம். பலம் இல்லாமல் உங்களை நம்பி யார் வருவாங்க அரசியல் அரங்கத்துக்குள்ளே? ஸோ விசுவாசங்கிறத பொறுத்தவரை நீங்கள் சொல்கிறதுக்கு சகோதரர் மருதாள ராஜியோட கருத்தை தான் நான் பதிலாக சொல்கிறேன். இல்லை என்ன காரணமாக இருக்கலாம் சார் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துறதுக்கு? சரியாக அவர் பெரிய ஆர்கனைசர். அது அவர் நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ணாண்டாம். யாரையும் நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ணக்கூடாது அரசியல் அரங்கத்தில். அவர் ஒரு திறமையான ஆர்கனைசர். தமிழ்நாட்டில் உள்ள ஆர்கனைசர்ஸில் 3வது இடத்துல இருக்கிறார். செந்தில் பாலாஜி, இவர் வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி. இதுதான் ஒரு பெரிய ஏரியா வைஸாக இதுதான் நிரூபிச்சிருக்குது. அனிதா அண்ணன்லாம் திருச்செந்தூரில் ஜெயலலிதா மீறி ஜெயித்து காட்டினார். அவர் ஒரு ஏரியாவுக்குள்ளே தான், ஒரு குறைஞ்ச ஏரியாவுக்குள்ளே தான் ஆர்கனைசராக இருக்கிறார். இவங்க ஒரு வாஸ்ட் ஏரியாவுக்குள்ள ஆர்கனைசரே தங்களை நிரூபித்தவங்க இவங்க. ஸோ ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவர். மீண்டும் அதிமுக தன் கையில் கிடைச்சதை ஆர்கனைஸ் பண்ணி தன் கைக்குள்ளே வைக்கணும்னு அவர் இது பண்ணுறாரு. எனக்கு விசுவாசமாக உள்ளவங்களாம் அதிமுகவில் இல்லாதவங்க போயிட்டே இரு. என்னை நம்புறவங்களாம் இரு, அல்லவும் போயிட்டே இரு. என் நம்பர் ஒன்று வச்சு ரெட்டலையை வச்சு நான் எனக்கு என்ன ஓட்டு வருதோ அதை வச்சு நான் அரசியல் பண்ணிக்குவேன். சும்மா நம்பாதவங்களும் என் பேச்சை கேட்காதவங்களுக்கும் நான் அரசியல் பண்ண வேண்டியதில்லைன்னு அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வராது. நாமே சொன்னோம், அவர் மீண்டும் மோடிகிட்ட சரண்டர் ஆக மாட்டாருன்னு சொன்னோம். வரமாட்டார்னு சொன்னா இல்லையா கடைசி நிமிஷத்தில் அவர் பண்ணான எத்தனை திராவிட இயக்க ஆர்வலர்கள் தம்பி பிரியன் போன்றவங்கள்லாம் மீண்டும் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லும்போது எடப்பாடி சேர மாட்டாருங்க. அவர் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தில் சேர்ந்தவர். அவர் சேர்ந்தால் அண்ணாமலைகிட்ட தோத்த மாதிரி ஆயிரும், சரண்டர் மாதிரி ஆயிரும். அதை அவர் செய்ய மாட்டாருங்கிறத நம்ம தெளிவாகவே சொன்னோம். அந்த மாதிரி அவர் செய்யலைல்ல.
அதே மாதிரி தான் இப்போவும் கட்சியை தன் கைக்குள்ளே கொண்டு வந்து கைப்பிடிக்குள்ளே கொண்டு வந்து ஒற்றை தலைமையாக இருக்கிறது எனக்கு இருக்கிற மாதிரி கொண்டு வரதுக்குள்ள ஆயத்த வேலைகளை செய்வார். ஒரு ஆர்கனைசர் அப்படி தான் செய்வார். நிறைய பகுதிகளில் மாவட்ட தலைவர்களை சரியாக வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? வேலை பார்க்க மாட்டாங்கிறது நம்ம தானங்க சொன்னோம். எம்ஜிஆர் ஜெயலலிதாட்ட உள்ள பிடிமானம் வந்து இவருக்கு எடப்பாடிகிட்ட எப்படிங்க இருக்கும்? ஜெயலலிதாவுக்கே அந்த பிடிமானம் இல்லை. இதாங்க உண்மை. ஜெயலலிதாவுக்கு மேலே அந்த பிடிமானம் கிடையாது. இடைத்தேர்தலெல்லாம் ஜெயலலிதா டெபாசிட் எடுக்கலை. மதுரை மத்திய மதுரை மேற்கில் விஜயகாந்துக்கு அதிமுக ஓட்டு போகலை. மொடக்குறிச்சியில் வைகோ அண்ணனுக்கு அதிமுக ஓட்டு போகலை. டாக்டர் ராமதாஸுக்கு பெண்ணகரத்தில் அதிமுக ஓட்டு போகலை. இதைத்தானே நான் சொன்னேன். இந்த மாதிரி தான் இது இருக்கும்னு சொன்னேன். அதுதான் இருக்கதாட்டு தம்பியோட கருத்துக்கள் சொல்லுது. தேர்தல் முடிவு தான் தெரியும். ஆனால் உங்கள் கருத்து தான் பிரதிபலிக்கும். நானும் அந்த கருத்தை தான் சொல்கிறேன். விசுவாசமெல்லாம் அதிமுகவுக்குள்ளே அந்த அளவுக்கு நிற்க மாட்டாங்க. ஜெயலலிதாவுக்கே நிற்கல. எங்கள் ஜெயலலிதா துரைமுருகன் இந்த இதில் தாமரைக்கனி தவிர யாருங்க ஜெயலலிதாவுக்காக மீண்டு கேட்டால் சொல்லுங்கள். இன்னொரு இடத்த சொல்லுங்கள். துரைமுருகனை வந்து விருதுநகர் கலெக்டரேட்டில் தாமரைக்கனி தான் அடிக்க போனாப்பில். இப்போ இந்த பின்னோட்டம் ஓடக்கூடிய போதுமான அரசியல் அறிவில்லாத அதிமுகன்னு வரக்கூடிய தோழர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு புரியணும். சும்மா என்னென்னே தெரியாமல் ஜாதிய உணர்வில் வந்து ரவீந்திர துரைசாமிக்கு எதிராக பின்னோட்டம் விட்டுட்டு இருக்கக்கூடாது. அது நாலு பேரை சில அவரை செட் பண்ணி வச்சு எல்லாம் பின்னோட்டம் விட்டுட்டுருக்கதெல்லாம் தவறு, நியாயம் இல்லை. நீங்கள் தான் ஜாதிய உணர்வோடு பேசுகிறீங்கன்றாங்க நிறைய பேர். நான் ஜாதிய உணர்வோடு பேசுகிறதுனால தான் சமூக ரீதி நிலை நாட்டப்படுது. பாமக வன்னியர் சங்க தலைவர் டாக்டர் ராமதாஸ் தனி ஒதுக்கீடு கேட்டார், அதுக்கு கொடுத்தாரு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கு. இது என்ன உணர்வு? இது என்னங்க உணர்வு? என்ன தம்பி என்ன நீங்கள் குறை சொல்கிறீங்க? எங்க பாட்டாளி மக்கள் கட்சி கட்சி நடத்திட்டு இருக்காருங்க டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்கள். அவர் வன்னியர்களுக்கு தனி வீட்டு ஒதுக்கீடு கேட்குறாப்புல. ஜாதிவாரி கணக்கெடுப்புனாரு டாக்டர் இவர் எடப்பாடி பழனிசாமி டக்குன்னு 10.5 கொடுக்குறாரு. நான் வன்னியர் கொடுக்குறத எதுக்கல்ல, நான் நியாயம்னு சொல்கிறேன். நீ 17% இருக்குன்னு சொன்னால் 14 கூட கொடு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு கொடுன்னு தானே சொல்கிறேன். அதுதானே என்னோட கோரிக்கை. முக ஸ்டாலின்ட்டையும் அதுதான் நான் முன் வைக்கிறேன். அப்போது நான் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கிறேன். நான் யாருக்காக எம்பிசியில் பேசுகிறேன்? ஏன் ஜாதி என்ன எம்பிசியிலாக இருக்குது? சாணார், நாடார், கிராமணி, முக்கந்தர், கிறிஸ்தவ நாடார், கிறிஸ்தவ சாணார், கிறிஸ்தவ முக்கந்தர், கிறிஸ்தவ மூப்பர் எல்லாமே வந்து ஏன் ஜாதி ஃபுல்லாக பிசியில் தான் இருக்குது. நாங்கள் பிசியில் தான் இருக்கிறோம். ஃபஸ்ட்டில் நாங்கள் 64 வரை எஃப்சியில் இருந்தோம், ஃபார்வர்ட் காஸ்டில் இருந்தோம். காமராஜ் ஆட்சி காலத்தில் பிசியில் சேர்த்து விட்டார். நாங்கள் இன்னும் வர பிசியில் தான் இருக்கோம். கலைஞர் வந்து எம்பிசி பிரிக்கும் போது கோயிலுக்குள்ளே வராதான்னு எங்களை சொன்ன ஜாதி எம்பிசி. கோயிலுக்குள்ளே நுழையாமல் தடுக்கப்பட்ட நாங்கள் பிசின்னு வச்சுட்டாரு. அது கூட நான் எங்கேயும் ஒன்றும் கோரிக்கை வைக்கலை. அது கூட நான் பேசலை. ஆனால் நான் யாருக்காக பேசுகிறேன்? வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் ஆண்டி பண்டாரம் ஜங்கம் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் எங்கள் ஜாதியும் சேர்த்துருக்குன்ட்டு வராங்க. முக்குவர் பரதவர் பரதவராஜகுலம் மீனவர் இவங்களுக்காக நான் பேசுகிறேன். டாக்டர் ராமதாஸ் வன்னியருக்கு உறுதியான தலைவர். பட் அவர் ஆர்டினரியாக வன்னியருக்கு தனி ஒதுக்கீடு கேட்குறாரு. நான் எக்ஸ்ட்ராடினரியாக வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு எடப்பாடி அநீதி இழைச்சதை பேசுகிறேன். அநீதி இழைக்கலன்னு சொல்லிட்டு சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் நியூஸ் ஸ்டே தொலைக்காட்சியில் நான் விவாதத்துக்கு வர தயாராக இருக்கிறேன். இந்த சமூகங்களுக்கு எண்ணிக்கை இல்லைங்கிறாரு அன்புமணி ராமதாஸ். நம்ம அம்பாசங்கர் கமிஷனை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. எண்ணி பார்த்தா தெரியும் வண்ணார் எவ்வளோ இருக்காங்க, நாவிதர் எவ்வளோ இருக்காங்க, குய வேலியருங்கிறோட குயவர் சமூகம் எவ்வளோ இருக்காங்கன்னு எண்ணி பார்த்தா தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க, இப்போ பரவலாக இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. நாடார் கிராமங்களில் இருக்கிறாங்க, வன்னியர் கிராமங்களில் இருக்கிறாங்க, கொங்குவிழாளர் கிராமங்களில் இருக்கிறாங்க, கள்ளர்மரம் ரகமுடையார் கிராமங்களில் இருக்கிறாங்க, முத்திரையர் கிராமங்களில் இருக்கிறாங்க. அப்படி தமிழ்நாடு முழு பரவலாக இருக்கக்கூடிய காஸ்ட்டு வண்ணார் நாவிதர் குயவர். வெறும் முழு பூசணிக்காய சோத்துல மறைச்ச மாதிரி இந்த ஜாதிகளுக்கெல்லாம் எண்ணிக்கை இல்லைன்னு ஒரே அடியா ஒரு பச்சை பொய்ய அன்புமணி ராமதாஸ் ஐயா சொல்லிட்டார. அது எப்படி நியாயம்? நான் எங்க ஜாதியை பற்றி பேசுறேன். எக்ஸ்ட்ராடினரியா பாதிக்கப்பட்ட ஜாதிக்காக பேசுறேன். தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில நின்று நான் பேசுறேன். இன்னும் சொல்ல போனா என்னோட மொத அரசியலே இந்த நாடாருக்கு எதிராக கிருஷ்ணவ சமுதாயத்தை நிறுத்தணும். வை பாலச்சந்தருக்கு எதிராக ஐயா தாளிங்க நாடாருக்காக அவருடைய தளபதியா நின்று நான் சமூக நீதிக்காக ஒரு கிருஷ்ணவ சமுதாயத்துக்கு வந்து பத்தனமான வகையில் வெற்றி பெறதுக்கு விதையை போட்டவன் ரவீந்திர துரைசாமி. நான் சமூக நீதிக்காக இருக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரியாக சமூக நீதிக்காக பிற ஜாதிகளுக்காக இருக்கேன். என் ஜாதிக்காக நான் பேசுனா சொல்லு. நீ சும்மா போட்டுக்கிட்டு ஜாதி வரியில் எனக்கு எதிராக பின்னோட்டம் விட்டுட்டு தெரியக்கூடாது. இந்த ஜாதிக்காக வேறு யார் பேசுகிறா? பெரியார் கூட பெரிய அளவில் பேசினார். ஆனால் அவர் கூட குறிப்பிட்ட பெரும்பான்மை ஜாதிகளோடு நிறுத்திக்கிட்டார். நாம தான் இந்த குரலற்றின் குரலாக
யாருமே பேசாத இந்த சமங்களுக்காக இவங்களுக்கு எடப்பாடியோ ஸ்டாலினோ அநீதி இழைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக காவல் நாயா நின்று பேசுறோம். எஸ் வாட்ச் டாக் என்ன காவல் நாய்ங்கிற வார்த்தையில நான் சொல்றதுக்கே நான் தயங்கல. எக்ஸ்ட்ராடினரியா இந்த வெளிமநிலை சமங்களுக்கு ஒரு காவல் நாயா நான் நிற்கிறேன். நான் காவல் நாயா நிற்கலன்னா தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களே சிபி சண்முகம், எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் எல்லாம் அன்போ போட்டு கேட்பார். கேள்வி இல்லைன்னு இந்த சமங்களை தூக்கி போட்டுட்டு போயிருவீங்களே. இப்போ நாம கேட்குறோம், ஸ்டாலின் யோசிக்கிறாரு எப்பா இதில் எதாவது பண்ணணும்னா. ரவீந்திர துரைசாமி இருக்கிறான், இந்த சமூகங்கள் 12% கிட்ட இருக்குன்னு சொல்கிறான். ஜாதிவாரி கணக்கு எடுத்து பார்த்தா இந்த சமூகங்களுக்கு அன்புமணி சொல்கிற மாதிரி எண்ணிக்கை இல்லைன்னு சொல்கிறது போய், இந்த சமூகங்கள் பரவாயில்ல பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாப்புல. இந்த சமூகங்களை அரசியல் ரீதியாட்டே அவன் நாளைக்கு திருப்பிடுவான். இந்த சமூகங்களை வச்சு அவன் அரசியல் சக்தியாட்டே ரவீந்திர துரைசாமி ஆயிடுவான்னு அச்சப்படுறாங்க. இந்த சமூகங்கள் நல்லனை காவு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் எனக்கு அதெல்லாம் நோக்கம் இல்லை. நியாயம் நடக்கணும், இந்த மக்கள் பாதிச்சிடக்கூடாதுன்னு நான் நிற்கிறேன். நீங்கள் அம்பா சங்கர் கமிஷன் வச்சு பேசுகிறீங்க, இந்த சமங்களுக்கு எண்ணிக்கையை சொல்லுங்கள், இவங்க வரக்கூடிய MBBS இடங்களை சொல்லுங்கள், இப்போ எடுத்து பார்த்துருவோம் எவ்வளோ அநீதி இந்த சமங்களுக்கு நடந்திருக்குதுன்னு. சும்மா இது யாரும் கேட்கலன்னா ரவீந்திர துரைசாமி கேட்காமல் இருப்பான்ங்கிறீங்களா? நியாயத்தை கேட்ட ரவீந்திர துரைசாமியை நாலு பேரை தூண்டி விட்டு ஜாதியை பற்றி பேசுகிறான், ஜாதியை பற்றி பேசலான்னு அடைக்கிறலான்னு நினைக்கிறீங்களா? நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? இல்லை, சாதி கணக்கை வச்சு அதிமுக உடைக்க சதி பண்ணுறீங்களா? நாம் எங்கேருந்து வந்திருக்கோம்? நம்ம தரம் என்ன, நம்ம குணம் என்னன்னு தெரியாமல் சல்லித்தனமாக நம்மகிட்ட சிலர் விளையாட நினைக்கிறாங்க. அது தவறு. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் நியாயத்துக்காக சமநீதிக்காக தான், பாதிக்கப்பட்ட ஜாதிகளுக்காக தான் பேசுகிறேன். எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக ஐயா எடப்பாடி பழனிசாமி 100,000 ஓட்டில் 1 year ஓட்டில் ஜெயித்தார், மறுக்கல. பட் ஜாதிவாரி கணக்கெடுத்து நடத்தி 10.5 to 12 கொடுத்தா கூட நம்ம பாராட்டிட்டு போயிருப்போம்மா. நமக்கு நோக்கம் இந்த வண்ணார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டு கொண்டர் ஊராளி கொண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா கோவை செட்டியார் ஜங்கம் வேட்டு கவுண்டர் ஊராளி கவுண்டர் முக்குவர் பரதவர் பரதவராஜகுல மீனவர் கோவை செட்டியார் இப்படி பல சமங்கள் இன்னும் எங்களை விட்டுட்டீங்கன்னு குடும்ப கவுண்டர்லாம் லிஸ்ட்டு போட்டு டெய்லி பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் ஜாதியும் சொல்லுங்க அண்ணன், நீங்கள் தான் எங்களுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது, நாளைக்கும் வந்துடக்கூடாது. ஸ்டாலினும் எடப்பாடி செய்த தப்பை தமிழக முதல்வர் ஸ்டாலின் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம செக் வைக்கிறோம். பட் நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, 1 year 17 இருந்தால் 12-13 கொடுங்க, வரவேற்கிறேன். 1 year நான் போராடி வந்தவன் தான், டாக்டர் ராமதாஸுக்கே தெரியும் நான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம 1 year சங்கம் நடத்தும் போதே அவரோட நின்று போராடணும் தான். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நியாயம் நடக்கட்டு. அவர்கிட்டே நானும் நயமுன் அண்ணன் தான் என்ன தீர்வுன்னு சொல்லும்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் தீர்வுன்னு பிகாப் கோட்டலில் சொன்னது நாம தான். ஸோ அது இல்லாமல் சமங்களுக்கு அநீதி இழைக்கிறது தான் நம்ம போராடுறோம், ஜாதியை பற்றி பேசுகிறோம். இன்னும் பிசியில் உள்ள குறைபாடுகளை பற்றி அடுத்தால பேசுவோம். ரிசல்ட் எல்லாம் வரட்டு, இவ்வளோ விட்டுட்டு போகிறதில்லை. நீங்கள் ஜாதியை பற்றி பேசுகிறாங்கன்னு ரவீந்திர சாமி விட்டுட்டு போயிடுவான்னு நினச்சிங்களோ, அது ரவீந்திர சாமி பற்றி தெரியாதவங்க பேசுகிற பேச்சு. விட்டுட்டெல்லாம் போக மாட்டோம், நீதியை நிலைநாட்டி தீருவோம், இந்த சமூகங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்து தீருவோம். எக்ஸ்ட்ராடினரியாக இந்த சமூகங்களுக்கு நிற்கிறங்கிறத சமூக மக்கள் உணர்றாங்க, பொதுவாக இருந்து பார்க்குறவங்க உணர்றாங்க. உங்களுக்கு பாதிக்குது, குத்துதே குடையுதுன்னு கத்துறீங்க. என்ன ஜாதி ஜாதின்னு சொல்கிறாங்களோ அவன் ஜாதி என்ன, அவனோட ஜாதியோட ஆதிக்கம் நான் அடிக்கிற அடியில் அவன் கதறான், அது கதறல். நான் விளிம்பு நிலை சமங்களுக்காக பேசுறது சமூக நீதி. ஏன் பெரியார் வழியில் நான் அந்த இடத்துக்குள்ள, நாராயணபுர வழியில், ஐயா வைகுண்டர் வழியிலன்னு நான் பேசுகிறேன். இன்னும் சில பேர் சொல்றது, உங்களை வச்சு சாதி கணக்கை வச்சு பேசிய அதிமுக உடைக்க ஒரு சதி நடக்குது அப்படின்ற. இது உண்மைக்கு புறமானது. அதிமுகவில் 4 ராஜ்யசபா வருது, அதை ஒன்று ஒரு தலித் கிறிஸ்டின் கொண்டு கொடுக்கட்டு, ஒரு கோனாரு கொடுக்கட்டு, ஒரு முத்தரையரை கொடுக்கட்டு, ஒரு செங்குந்தர் கொடுக்கட்டு. எடப்பாடி நான் பாராட்டலாம் இருக்க போகிறேன். நீங்கள் அதில் ஜெயக்குமார் கூட கொடுக்காம சிபி சண்முகத்துக்கு கொடுத்ததுனால 1 year பயந்து சிபி சண்முகத்துக்கு கொடுத்தீங்கன்னு உண்மையை சொல்கிறேன். ஜெயக்குமாருக்கு மனசாட்சிக்கு தெரியாதா? உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? சிபி சண்முகம் பவர் போர்ட்டிஸ் பண்ணி உங்களை மிரட்டி தான் அந்த போஸ்ட்டை வாங்கினாருங்கிறது ஊர்வலத்துக்கு தெரியாதா? அப்போ சிபி சண்முகம் ஜெயலலிதா மிரட்டிட முடியுமா? கேபி முனிசாமி ஜெயலலிதா மிரட்டிட முடியுமா? வீரமணி அன்பழகன்லாம் ஜெயலலிதா மிரட்டிட முடியுமா? அப்போ இந்த கட்சி இந்த நிலமையில தான் இருக்குங்கிறத இன்னைக்கு நான் சொல்லாமல் யார் சொல்லுவா? எது எத்தனையோ பரேட் சமூக இளைஞர்கள் எனக்கு பேசுகிறாங்களே, வாரிசு அரசியல் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை சார், இவங்களோட கட்சியாட்டு இந்த கட்சி போயிட்டுன்னு எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். யாருமே பேச மாட்டாங்க சார், நீங்கள் மட்டும்தான் இந்த சாதி வாரியாக பிரித்து பேசுகிறீங்க. இது திராவிட இயக்கம் இல்லை, சாதி இல்லை அப்படின்றாங்க சில மூத்த தலைவர்கள்லாம். நம்ம ஜெயலலிதா பாப்பாதி தான் அசைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதே ஜெயலலிதா தான் முது பசுமூலில் வச்சு என் வீட்டில் என்ன அடித்து பார்க்குறீங்களான்னு கேட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு ஜாதி எதுங்க? பாப்பாத்திங்கிற பிராமண ஜாதியா இல்லை முக்குலத்தோரில் மறவரா கல்லரா அகமுடையாரா? என்ன ஜாதி ஜெயலலிதா? ஜெயலலிதா ஜாதியை பற்றி பேசலை. கல்லருக்குடைய ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மறைமுறைன்னு ஜெயலலிதா அம்மையார் சொல்லும்போது எல்லாமே அடிமையாக தானே இருந்தீங்க. ஜாதியை பற்றி ஜெயலலிதா பேசலை. முதலமைச்சருக்கு வேலையாக இது, அதான் தம்பி செந்தில் மலர் தான் கேட்டான்.
முதலமைச்சர் உங்கள் வேலையை பார்க்கணும், இதெல்லாம் ஒரு உங்கள் வேலை இல்லைன்னு ஆணித்தரமாக சொன்னான். அப்போ ஜெயலலிதா ஜாதியை பற்றி பேசலையா? தேர்தலில் இப்போ முக்குளத்து சமூக மக்களின் ஆதரவுலாம் யாருக்கு சார் இருந்தது? திமுகவுக்கு இருந்ததா இல்லை ஓபிஎஸ் நின்னார், போய் ராமநாதபுரத்தில் ஒரு பக்கம் நின்னார், இன்னொரு பக்கம் டிடி நின்னார், அவங்களுக்கு அந்த செல்வாக்கு இருந்ததா? அதாவது ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருந்தது, டிடிவிக்கு வாக்களும் ஓபிஎஸ்க்கு பயன்பட்டது. டிடிவிக்கு செல்வாக்கு இருந்தது, ஓபிஎஸ் வாக்குகளும் டிடிவிக்கு பயன்பட்டது. நயினார் நாயந்திரனுக்கு செல்வாக்கு இருந்தது, ஓபிஎஸ் டிடிவி வாக்குகள் பெரிய அளவில் நயினார் நாயந்திரனுக்கு பயன்பட்டது. ஓபிஎஸ் அண்ட் டிடிவி வாக்குகள் நயினார் நாயந்திரனுக்கு பயன்பட்டது. வேறு முக்குளத்தூர் வேறு கேண்டிடேட் யார், இவர் மதுரையில் டாக்டர் சரவணன், அவர் எடுக்கிற ஓட்டை பார்த்தா அகமுடையார் வாக்குகளை கொஞ்சம் அவர் கன்சால்டேட் பண்ணியிருப்பாருங்கிற மாதிரி தான் தெரியுது சொல்கிறாங்க. மாதவன் மதுரையில் நண்பர் மாதவன்லாம் டாக்டர் சரவணன் அதை கன்சால்டேட் பண்ணிட்டாருங்கிற மாதிரி சொன்னார். பட் பாப்பா ரிசல்ட்டில் பார்ப்போம். தென் அடுத்தால் விருதுநகரில் மாணிக் தாகூர் இருக்கிறாரு, அவர் வெற்றி பெற்றார்னா முக்குளத்தோரோட ஒரு ஆதரவு வளையம் அவருக்கு இல்லாமல் அந்த வெற்றியை அவர் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. தங்கத்தமிழ் செல்வனுக்கு பிரமலைக்கல்லர் அது கொஞ்சம் அந்த சென்டிமெண்ட்ஸ் அவர் கொஞ்சம் விப்போ பண்ணார். பட் பிரமலைக்கல்லர் பொறுத்தளவில் பொது தளத்தில் முக்குளத்தோருக்கு எல்லாருமே அடையாளம் கொடுத்த சசிகலா குடும்பம், அந்த டிடிவி தினகரன் அங்கே ரெண்டு தடவை மக்கள் பிரதிநிதியாக இருந்தார்னு அவருக்கும் ஆதரவு வளையம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ முக்குளத்தூர் கல்லார் மரவர் அகமுடையார் மூணு ஜாதி எல்லா ஜாதி மாதிரி அவங்களும் பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. பட்டு ஒரு விஷயத்தில் அவங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க, சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இந்த இதில் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. மற்றபடி அவங்க வாக்குகள் வந்து திமுகத்துக்கும் தங்கந்தன் அரசு மூர்த்தி டிஆர்ஆர் பாலு டிஆர் பாலு ராஜா இப்படி இவர் அன்பில் தர்மலிங் குடும்பத்தை சேர்ந்த அன்பில் மகேஷ் இப்படி நிறைய முக்குளத்தூர் வந்து திமுகவுக்குள்ளேயும் இருக்கிறாங்க. சப்ஸ்டன்ஷியல் ஓட்டு திமுகவுக்கும் போகுது, ஆனால் திமுக கொடுக்குற பிரதித்து அளவுக்கு ஓட்டு கிடைக்கல. முக ஸ்டாலின் அவர்கள் கிட்ட நாம் ஆணித்தரமாக சொல்கிறோம், முக்குளத்தூர் திமுக கொடுக்குற பிரதிநிதித்துவம் அளவுக்கு வாக்குகளில் பூச்சி முருகன் தம் கண்ணதாசன்லாம் நிறைய பிரதிநிதித்துவம், ஆனால் பிரதிநிதித்துவம் கொடுத்தது தப்புன்னு சொல்ல மாட்டேன். கண்ணதாசன்லாம் லாயலாக இருக்கிறாரு, பூச்சி முருகன்லாம் லாயலாக இருக்கா, அப்போ லாயல்ட்டி அந்த இடத்துக்குள்ளே ஒர்க் ஆகுது. ஒரு சோஷியல் சயின்டிஸ்ட்டாக என்னோட அந்த கருத்தை நான் சொல்லதுக்கு நான் தயங்காதவங்கிறதுக்காக தான் வெளிப்படையாக இதை சொல்கிறேன். ஸோ முக்குளத்தூர் வந்து எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்கங்கிறதே ஸ்டாலினுக்கு வந்து என்னைக்கு இருந்தாலும் முக்குளத்தூர் வந்து ஸ்டாலினுக்கு அடுத்த தூரத்தில் இருக்கக்கூடிய முதல் எதிரி, தூரத்தில் இருக்கக்கூடிய முதல் எதிரி எடப்பாடி பழனிசாமி தான். இதான் உண்மை, இதை தான் நம்ம இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்குள்ளே எடப்பாடி போயிட்டாரு முடிஞ்சிட்டாருன்னு சொல்ல மாட்டோம். ஸ்டாலினுக்கு இணையான தலைவர் கிடையாது எடப்பாடி பழனிசாமி, தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரி எடப்பாடி பழனிசாமி. அவரை முக்குளத்தூரை ஏற்றுக்கல, அப்போ முக்குளத்தூரை நம்ம குட்கி மரில் வச்சு கொண்டு போவோம், நமக்கு முக்குளத்தூரை ஓட்டு குறவு தாங்கிறதும் தெரியும். அதே மாதிரி முக்குளத்தூரை வந்து சீமான் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறாரு அவரும். இந்த இனி எந்த காலமும் முக்குளத்தூர் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டாங்கண்ணே, அதனால் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா மாதிரியெல்லாம் வர முடியாதுங்கிற அந்த கருத்தையும் அவர் உள்வாங்கி தான் இருக்கிறாப்பில். ஸோ முக்குளத்தூர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, எல்லா காலமும் அவங்க பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி. காமராஜ் கூட பசுமரம தேவரையா தாண்டி பேக்கிங் கம்யூனிட்டி மாதிரி தான் இருந்தார். பாண்டியார், சாப்பிளார், தென்கொண்டார், வைரவத்தேவர், ஆர்வி சாமிநாதன், சின்ன கருப்பத்தேவர், பெரிய கருப்பத்தேவர், ராமநாதபுரம் சண்முகராஜேஸ்வர சேதுபதி, காசிநாத துறைசிங்கத்தேவர், செல்லப்பாண்டியன் ஐயா, இப்படி நிறைய எக்கச்சக்க அண்ணன் நடிகத்தில் சிவாஜி கணேசன், சாண்டோ சின்னப்பா தேவர், மாரியப்பா வாண்டையார், நிறைய காங்கிரஸ்லேயே வந்து நிறைய பேர் இருந்தாங்க. பசுமன் முத்துராமலிங்க தேவர், முக்கிய தேவர் ஐயா, இந்த ரெண்டு ஐயாக்களை தவிர பெரும்பாலும் வந்து முக்குளத்தூர் காமராஜ் கூட தான் இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க. இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து பன்னீர்செல்வம், தினகரன், சசிகலா இவங்களை எதிர்கொள்ளதுக்கு வந்து இது ராஜன் செல்லப்பா, ஆர்வி உதயகுமார், தென் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், காமராஜ், இந்த ஹெல்த் விஜயபாஸ்கர், இந்த மாதிரி முக்குளத்தூரை வச்சு தான் அலெக்சாண்ட்ரு, தென் அசோக்கு, இந்த மாதிரி முக்குளத்தூரை வச்சு தான் எதிர்கொள்கிறாரு. முக்குளத்தூர் பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் தீரணும். அதை பார்த்து அரசியலில் மேலே வரக்கூடியவங்க எமுலேட் பண்ணணும், கட்சிகளில் போய் டிக்கெட் கேட்கணும், முக்குளத்தூர் இருக்காங்களே இருக்காங்கன்னு சொல்லி புலம்பக்கூடாது, அவங்கள மாதிரி இவங்களும் போய் எங்களுக்கும் டிக்கெட் கொடுங்கன்னு கேட்கணும், இவ்வளோ எண்ணிக்கை இருக்காங்கிறது, அதுதான் என்னோடய பார்வை. ஸோ அந்த வகையில் முக்குளத்தூர் வாக்குகள் டிவைடாக தான் இருக்குங்கிறதா என்னோடய ஒரு கருத்தாக மொத்தத்தில் முடிக்கிறேன். பட் எடப்பாடி மேலே அவங்க நல்ல கோபத்தில் தான் இருக்காங்க. பாண்டிய சொன்ன மாதிரி அடித்ததெல்லாம் டான், சசிகலா ஓபிஎஸ் தினகரன் டான் அடித்தாருங்கும்போது
அவங்க அதை உணர்றாங்க. எடப்பாடி நம்மளோட எதிரியாக பார்க்குறாங்க. அவங்க உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன். தம்பி எசிக்கராஜாலாம் முக்கலத்தோர் சமூகம் வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்கணுங்கிறது, இந்த தடம் மட்டும் ரெட்டலைக்கு போடாதீங்கலாம் கிராமம் கிராமமாக தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு தம்பி கடுமையாக உழைச்சாப்பில் பேசினாப்பில் அதுக்கு நான் வெளிச்சத்தை போட்டு காட்டுறேன். சசிகலா அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு அப்பெல்லாம் எங்கேயாவது போயிடுறாங்க, எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் வராங்க, ஏதோ ஃபார்ம் கொடுக்குறேன்றாங்க, அதிமுக மறுபடியும் மீட் பண்ணுறாங்க, ஒருங்கிணைப்புறாங்க, எப்படி பார்க்குறீங்க அவங்களோட? சசிகலா ஜெயலலிதாவின் உயிர் தோழி, ஜெயலலிதா உயிர் தோழிங்கிற ஸ்டாச்சர் அவங்களுக்கு பெருசு. அவங்க முக்கலத்தோர் ஐடென்டிட்டி எடுத்தது தப்பு. அவங்க எடுத்தாங்களோ இல்லையோ, அவங்கள சார்ந்தவங்க, அவங்களுக்கு ஜாலரை அடிக்கணும்னு நினச்சவங்க, குந்தவை நாச்சியார், வேலு நாச்சியார் அந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஜாலரை அடித்து எடுத்தது வந்து தப்பு. அதுதான் சசிகலா. ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழிங்கிறது 40% ஒரு ஸ்ட்ரென்த்து, முக்கலத்துவங்கிறது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு ஸ்ட்ரென்த்து. அதோட இது மிகப்பெரிய ஒரு வைடர் நெட்டு. அதை விட்டுக்கிட்டு அவங்க தங்களை கன்ஃபைன் பண்ணது வந்து தவறான ஒரு அரசியலாக தான் நான் பார்க்குறேன். பட் அந்த அரசியல்லையும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிற அடிப்படையில் என்னோடய பார்வையில் முக்கலத்தோர் சமூகத்துக்கிட்டையும் வடதமிழத்தோட பரையர் சமூகத்துக்கிட்டையும் ஜெயலலிதா சசிகலா அம்மையாருக்கு சிம்பதி இருக்குது. நம்ம இது நாங்கள் கண்டதை சொல்லக்கூடியவங்க. ஆரா ஆறுன கஞ்சி பழங்கஞ்சின்னு அதை அவங்க கோட்டை விட்டுட்டாங்க. 2021 தினகரனுக்கு ஆதரவாட்டு களத்தில் நின்றுருப்பாங்கன்னா தினகரன் 2.5 போயிருக்க மாட்டார், பழனிசாமிக்கு போயிருப்பார். சசிகலா மேலோட சிம்பதியை சசிகலாவை கொல்ல செய்தின்னு சீமானே கொஞ்சம் அறுவடை பண்ணிட்டார். இப்போ கூட சசிகலா அம்மையாரை பற்றி சீமான் ஒன்று ரெண்டு இடங்களில் பேசினார்னா சசிகலா அம்மையாருக்கு முக்கலத்தோர்கிட்டையும் பரையர் சமூக பெண்கள் மத்தியிலையும் ஒரு சிம்பதி இருக்குது, ஜெயலலிதாவுக்கு தோழிங்கிறதுல ஒரு சிம்பதி இருக்குது. அதை அவங்க வாக்கு ஆக்க முடியல. அதனால தான் நான் எப்போ வேணாலும் சொல்கிறேன், அன்ட்ரஸ்டடுங்கிற ஒரு வார்த்தையில் சசிகலா அம்மையாரை பற்றி நான் சொல்லிட்டு போயிடுவேன். இது அன்ட்ரஸ்டடுங்கிற லெவலில் தான் அவங்க இருக்கிறாங்க. பட் இந்த கம்யூனிட்டி மத்தியில் பெரிய வரக்கூடியவங்க போயிட்டாங்களேங்கிற ஒரு ஆதங்கமும் அவங்க மேலே ஒரு சிம்பதியும் இருக்குது. இன்னும் அவங்களுக்கு விசுவாசமாக நிறைய செய்தி தொடர்பாளர்கள், எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த வேலாயுத அண்ணன் மகா எம்எல்ஏ, அந்த வேலாயுத அண்ணனோட டாக்டர்லாம் சசிகலா அம்மையாருக்கு விசுவாசமாக இருக்கிறாங்க. இன்னும் நிறைய அவங்களுக்கு இன்னும் சில ஆதரவு ஆட்கள் இருக்கிறாங்க. பட்டு அன்டெஸ்டடு ப்ரூவ் பண்ணாதவங்கங்கிறது தான் என்னோடய பார்வை. அவங்க அமாங் ஈக்குவல் மோர் ஈக்குவல்னு எல்லாரும் அவங்கக்கிட்ட காலில் விழுந்தாங்க. இப்போவும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அது அதிகாரத்துக்காக விழுந்தாங்க. இப்போ அதிகாரம் இல்லாத சூழ்நிலையில் சசிகலா அம்மையாரை எளிதில் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நான் நினைக்கல. எடப்பாடி பிடிச்சிட்டாரு, பிடிய விட மாட்டார். அதிமுக பலகீனமடையுமே தவிர எடப்பாடி விட்டுட்டு விட மாட்டார். நான் அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கும் சொல்கிறேன். சார், நிறைவேறிகள் ஒருவேளை இந்த தேர்தலில் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தால் அது தலைமை மேலே ஒரு அதிருப்தியோ கொந்தளிப்போ வர வாய்ப்பு இருக்கா? அதை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு எதுவும் சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறேன், என்ன ஒரு தாக்கத்தை கொடுக்கணும்? ரிசல்ட்டுக்கு பிறகு தான் முடியும். எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, தமிழகமே எதிர்பார்க்குறாங்க. நான் என் லெவலில் 24 எடப்பாடியை கூட்டணி அமைக்க விடாமல் பார்த்துக்கிட்டேன். 1% வாக்குப்பலம் கொண்ட ஒரு கட்சி கூட எடப்பாடி தலைமையில் கூட்டணி அமைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 26 எடப்பாடி பழனிசாமி தேர்தல் கூட்டணி அமைச்சிட மாட்டாருங்கிறத என் லெவலில் நான் என்ன செய்ய போகிறோங்கிற லெவலில் நான் அதை ப்ரிடிக்ட் பண்ணுறேன். மற்றது எடப்பாடி பழனிசாமி விட்டுட்டு போக மாட்டார். அவரும் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அதை நான் வந்து மறுத்துக்கிட்டு நான் பேச விரும்பலை. நான் என்ன செய்ய போகிறேங்கிறத வெளிப்படையாகவே சொல்லிட்டு தான் செய்கிறேன். இதில் மூடி மறைச்சி ஒளிவு எதுவுமே கிடையாது. ஓப்பனாக நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு தான் சொல்ல போகிறோம். மதிப்புக்குரிய தம்பி முதன் பழனிசாமி நமக்கு எதிராக சில வேண்டாத வேலைகள்லாம் செய்தார். அந்த ஒரு வீடியோ மேட்ரு தான் மெயின் மேட்ரு. நான் மீண்டும் சொல்கிறேன், நான் வாங்கினேன், வாங்குவேன், இன்னும் வாங்குவேன். எதுக்கு வாங்கினுங்கிறத முழு வீடியோவை அந்த மதுரை மகாத்மாவை வச்சு அந்த மதன் சாரையும் வெண்பாமையாரையும் போட சொல்லிட்டா தெரிஞ்சு போகும். இதை மீண்டும் மீண்டும் பேசாத, இதை பற்றி ஏன் பேசி ஞாபகப்படுத்துகிறான்னு என்னோடய ஆதரவாளர்களே எங்கள் டீமில் உள்ளவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம அதில் வந்து முழு வீடியோவை போடாதனால சில்லறைத்தனமாக சுமன் ஸ்ரீராமன் நம்மளை விமர்சனம் பண்ணுறாரு. படு கேவலமாக சில்லறைகள்லாம் நம்மளை பற்றி பேசுது. மனுஷ புத்திரம் போன்றவங்கள்லாம் அறிவே இல்லாமல் முழு வீடியோ வரல, இதை பற்றி பேசக்கூடாதுங்கிற ஒரு தர்மம் கூட இல்லாமல் காழ்ப்புணர்ச்சிலையும் வன்மத்திலையும் நம்ம மேலே பொறாமையிலையும் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மதுரை மகாத்மா தான். அந்த மதுரை மகாத்மா யாருன்னு தெரிஞ்சிட்டாலும் நாட்டு மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. அந்த மதுரை மகாத்மா யாருன்னு புரிஞ்சிட்டாலே அந்த மதன் சார் வெண்பா அம்மையாரோட மேடத்தோட அந்த என்ன ஸ்டிங் ஆப்ரேஷன், அதோட வேலிடிட்டி தன்மை சரக்கு எந்த அளவுக்கு முறுக்காக இருக்குன்னெலாம் பார்த்துக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஆணவத்தில் ஐயரும் நாடாரும் என்ன செய்திட முடியும்னு தம்பி முதன் பழனிசாமி தான் கேட்டார். மனிதநீதிக்கு மனிதநீதிங்கிற அடிப்படையில் செயல்படுறோம், ஜனநாயக நெறிமுறை அடிப்படையில் செயல்படுறோம். ஐயா எடப்பாடி பழனிசாமியோட சிறப்புகளையும் பாராட்டிட்டு தான் செயல்படுறோம். இது 7.5% அரசு பள்ளி
மாணவர்களுக்கு கொடுத்ததுனாலும் சரி, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ஐயா எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணனாலும் சரி, தென் குடிமராமத்து பணிகள் பண்ணனாலும் சரி, நிலையான ஆட்சி கொடுத்ததுனாலும் சரி, ஐயாவோட சிறப்புகள் எல்லாம் நம்ம பாராட்ட தான் செய்கிறோம். என்றைக்கும் அவர் விட்டுட்டு ஓடுவார்னு சொல்லலை, மோடிக்கிட்ட மீண்டும் சரண்டர் ஆயிடுவார்னு நம்ம சொல்லலை, அவர் நிற்பார்னு தான் சொன்னோம். அதே மாதிரி அவர் நிற்கக்கூடியவர் தான், நிற்கட்டு. நம்ம 2024 அவருக்கு கூட்டணி இல்லாமல் பண்ண மாதிரி 26 அவருக்கு கூட்டணி இல்லாமல் தெளிவாக பண்ணிடுவோம். அது ஐயா முதன் பழனிசாமி ஐயர் நாடார் என்ன செய்கிற முடிய ஐயா முதன் பழனிசாமிக்கு சவாலை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம். வி கனாட் டூ அன் அண்ட் டூ திங்ஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவர் விட்ட சவாலுக்கு நம்ம முடிஞ்ச பணியை நம்ம செய்கிறோம், ஜனநாயக நெறிப்புறைப்படி செய்கிறோம், அதை நம்ம செய்வோம். இந்த ப்ராசஸில் அவர் நாளைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் நிற்பாரா, பன்னீர்செல்வம் வருவாரா, தினகரன் வருவாரா, சசிகலாவுக்கு ரோல் என்ன, இதெல்லாம் வந்து போக போக தான் தெரியும். நம்ம ரோல் இஸ் கன்ஃபைன் டு அவர் 24 கூட்டணி அமைக்க முடியாமல் போன மாதிரி 26 அவர் கூட்டணி அமைச்சிட மாட்டாருங்கிறதோட நம்ம ரோலை நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கிடுவோம். ஐயா முதன் பழனிசாமி விட்ட சவாலுக்கு நம்ம 24 நம்ம யாருன்னு காட்டணும், 26 நம்ம யாருன்னு காட்டிடுவோங்கிறது மட்டோட நம்ம நிறுத்திக்குவோம். மற்றதெல்லாம் அவங்க கட்சி அவங்க பிரச்சனை. ஜெயக்குமார் இருக்காரு, தங்கமணி இருக்காரு, வேலுமணி இருக்கிறாரு, இவர் சிபி சண்முகம் இருக்கிறாரு, கேபி முனிசாமி இருக்கார், அவங்க பார்த்துக்கிடுவாங்க. என்றாலும் ஓவரால் எடப்பாடிக்கிட்ட ரெட்டையில் வந்துட்டு என்னமோ இதை ஷேக் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். பட் மற்றவங்க அதை எப்படி ஷேக் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. யார் ரோல் இதோட முடிஞ்சு 24 அவர் கூட்டணியில் பண்ண மாதிரி 26 அதை செய்வாங்கிறத நான் இப்போவே சொல்லிடுறேன். அதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு மிக குறைவுங்கிறதையும் நான் சுட்டி காட்டுறேன். களத்துக்குள்ளே இறங்கி தான் 24 நான் அதை செய்து முடித்தேன். காங்கிரஸ் எம்பிக்களை பார்த்தேன், சோதரர் தோல் திருமாவளவனை பார்த்தேன், எக்கச்சக்க பேரை நான் பார்த்து தான் அதை செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி 26 நம்ம ஒர்க்கை ஜனநாயக நெறிமுறை முறைப்படி ஐயாவை மதிக்கிறேன், ஐயாவோட மகன் முதன் பழனிசாமியை மதிக்கிறேன். என் கடமையை உங்கள் விட்ட சேலஞ்சுக்கு நான் செய்து முடிக்கிறேங்கிறதையும் சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழர்களை அழகின் உச்சமான சுவிட்சர்லாந்தில் சந்திக்க ஓர் அரிய வாய்ப்பு. தி ரைஸ் அமைப்பின் 13வது உலக தமிழர்கள் மற்றும் திறனாளர்கள் மாநாடு நடைபெறும் நாள் June 7 முதல் 9 2024 சுவிட்சர்லாந்து நாட்டில் உலக புகழ்பெற்ற டாவோஸ் காங்கிரஸ் சென்டரில். முன்பதிவிற்கு www.tamilrise.org தொடர்புக்கு 9150600032.